வாங்க பாஸ்டர், வாங்க வாங்க உட்காருங்க. என்னதான் சின்ன வயசுல இருந்து நாம நண்பர்களா இருந்தாலும், வாடா போடான்னு பேசிக்கிட்டாலும், நான் ஊழியக்காரன் ஆனதும் என்ன வாங்க பாஸ்டர்னு கூப்பிடுற பத்தியா, அதான் என் நண்பர் ராஜதுரங்கிறது. எப்பா, நான் உனக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் ஊழியக்காரன் என்கிற அந்த ஸ்தானத்திற்கு நான் மரியாதை கொடுக்கணும் இல்லப்பா? அது சரிதான்டா, நீ எதை செஞ்சாலும் அது சரியாத்தான் இருக்கும். பாஸ்டர் இருங்க, நான் இப்போ காபி கொண்டு வரேன். இந்த பாருமா, பாஸ்டருக்கு சீனி கம்மியாக போட்டு கொண்டு வா. அவருக்கு சுகர் இருக்கு. அவரு ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி கேன்சர் வியாதியை கூட சுகப்படுத்துவார். ஆனால் அவருக்கு மட்டும் சுகர் வியாதி கூட குறையாது. டேய் ராஜதுரை, மற்றவங்க படுற கஷ்டத்தை நாங்கள் அறிய, சில பலவீனத்தையும் கஷ்டத்தையும் நாங்கள் தாங்கிக் கொள்ள ஆண்டவரே அதை அனுமதிக்கிறாரு. ஆமாம் ஆமாம், வழுக்க மண்டையன் முடி வளர்ற தைலம் வித்தானா, அது மாதிரி. சரிப்பா, நீ என்ன விஷயமா வந்திருக்க? ரொம்ப நாளை கழிச்சு இந்த பக்கம் காத்து வீசிருக்கு. என்னமோ தெரியலப்பா, உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். நான் என்ன வரக்கூடாதா? டேய், நீ என் நண்பன்டா, நீ எப்போ வேணாலும் வரலாம். நாம என்ன இன்னைக்கு நேத்து நண்பர்களா? 6ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்து நாம நண்பர்கள். அதான்டா நான் உன்னை பார்க்க வந்தேன். நான் ஊருக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்கிறேன், நீ என் நண்பன். அதான் நான் உனக்கு இயேசுவை பற்றி சொல்ல வந்தேன். உனக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லாட்டினா நான் உன் நண்பங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இந்த மாசலாமணி, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 10ஆம் வகுப்பு படிக்கும்போது வேப்பங்கொட்டெல்லாம் புறக்கி விற்று அந்த காசை சேர்த்து வச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்தமே ஞாபகம் இருக்கா? அதில் சிவாஜி கணேசன் வெள்ளக்கார துரட்ட ஒரு வசனம் பேசுவாரே, ஞாபகம் இருக்காடா? நீ கூட எந்திரிச்சு நின்று விசில் அடிச்சியே, அதில் சிவாஜி பேசுவார் பாரு. அப்பா, அதெல்லாம் மறக்கவே முடியாதுப்பா. கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் ஒளிகிறது, பூமி விலகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமிறைத்தாயா, நீர்வாச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாத்து நட்டாயா, களைபறித்தாயா, களனிவாழ் உழவர்களுக்கு கஞ்சிக்கலையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சு விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சளரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கெட்டவனே? ஏ ராஜதுரை, சரி போதும்பா, நிறுத்தி நிறுத்தி. சை, என் காதுல ரத்தம் மட்டும்தான் வரல. உனக்கு பிடிக்கலல்ல, காதல ஈட்டி பாஞ்ச மாதிரி இருக்குல்ல. உனக்கு பிடிக்காதது பேசுனா உனக்கு எப்படி கோபம் வருது? அது மாதிரி தானே எனக்கு இருக்கும். கடவுளே இல்லைன்னு சொல்கிற என்கிட்ட வந்து ஏசு ஏசுன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? டே மாசலாமணி, என் நண்பனா எப்போனாலும் என் வீட்டுக்கு வரலாம் மாசலாமணி, ஆனால் இந்த மத பிரச்சாரம் பண்ணுற எண்ணத்தில் மட்டும் இங்கே வராதப்பா. அதை விட்டு, கடவுளெல்லாம் இல்லைப்பா. கடவுள் இருக்கார்ப்பா, இயற்கைன்னு நாம் சொல்கிறோமே அதையெல்லாம் அவர் தான் தன் கைக்குள்ளே வச்சிருக்கார்ப்பா. அவர் மட்டும் கட்டுப்படுத்தாமல் விட்டால் இந்த உலகமே அழிஞ்சிடுவோம். சரிப்பா, அதை விடு. ஒருத்தன் நல்லது செய்கிறான், ஒரு ஈ எறும்பு கூட தீங்கு செய்ய மாட்டேங்கிறான், அவனுக்கு வாழ்க்கையில் வண்டி வண்டியாக பிரச்சனை இருக்குது. இன்னொருத்தனை பாரு, இல்லாத அட்டொழியெல்லாம் பண்ணுறான், உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவத்தையும் செய்கிறான், ஆனால் அவன் ராஜ வாழ்க்கை வாழ்கிறான். உங்கள் கடவுள் எல்லாம் எங்கே போனார்? உங்கள் கடவுள் கண்ணை பொத்திக்கிட்டாரா? துன்மார்க்க தன் துன்மார்க்கத்தில் சாவது கர்த்தருக்கு பிரியமில்லப்பா. அவன் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால தான் அவன் நாம் பொறாமப்படுற மாதிரி வாழ்கிறான். ஒரு நாள் சடிதியாக மறைஞ்சு போயிடுவான், நாமும் அவனை மறந்து போயிடுவோம். ஆனால் நீ சொன்னியே, நல்லவனுக்கு வண்டி வண்டியாக பிரச்சனைன்னு, நீதிமானுக்கு வரும் துன்பமும் அதிகம், ஆனால் அதுகளெல்லாம் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேதத்திலே சொல்லியிருக்கு. ஆண்டவரே நின்று அவன் படுற பாடுகளிலே துணையாக இருந்து அவனை விடுவிப்பார். அவனை யாரும் மறக்கவும் மாட்டாங்க, அவன் பெயரும் மறைஞ்சும் போகாது. ராஜதுரை, இதையெல்லாம் புரிஞ்சு உணர்ந்து கடவுளை விசுவசிக்கிறது தான் ரட்சிப்பு. உனக்கு அது தடையாகவே இருக்காது. ஆனால் நீயும் விசுவசிப்பாய், நீயும் ரட்சிக்கப்படுவாய். வேணும்னா நீ எழுதி வச்சுக்கோ, நடக்குதா இல்லையான்னு பாரு. மாசிலாமணி நிறுத்து, கொஞ்சம் அமைதியாக இருந்தால் வள வள நீ பேசிக்கிட்டே போகிற. இன்னையோட நம்ம நட்பு முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பு. ராஜதுரை, நீயா சொல்கிற? இதை மாதிரி 1000 தடவை நம்ம சண்டை போட்டிருக்கோம்.
நம்ம என்ன பிரிஞ்சா போயிட்டோம், நம்மளை யாரும் பிரிக்க முடியாதுடா. ஊரே நம்ம நட்பை பத்தி ஆச்சரியப்படுதுடா. ஆமாம்டா, நானும் பல தடவை யோசிச்சு பார்த்துருக்கேன், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். சரிடா மாசலாமணி, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள், நீ கண்டிப்பாக பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துரு, நம்ம வீட்டில் ஸ்பெஷல் விருந்து இருக்கு. ஆனால் ஒன்றுடா, நண்பனா மட்டும் வா, மத பிரச்சாரம் பண்ணுற நோக்கத்தில் வரக்கூடாது, அப்புறம் நம்ம நட்பு உடஞ்சிரும். அது யார் சொல்கிறது, நீ தானே, பார்ப்போண்டா. சரி வாரண்டா. சரி வாரம்மா. என்னங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசி தீர்க்க சுமங்கலியா இருமா. அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பீங்க ஐயா நீங்க. அப்பா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. டேய் மதி, அப்பா நமக்கு தெய்வம் மாதிரிடா, அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குடா. அம்மா அது தப்புமா, அப்பா நான் மதிக்கிற ஒரு நல்ல மனுஷர், எந்த மனுஷரும் தெய்வத்துக்கு ஈடாக முடியாது. டேய் மதி என்னடா சொல்ற, போன வருஷம் கூட அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேயே, இப்போ உனக்கு என்னடா ஆச்சு, என்னடா புதுசு புதுசாலாம் பேசுற. அது வந்துமா, இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இயேசுவுக்கு பிள்ளையாயிட்டேன். பைபிளில் போட்டிருக்குமா, மனுஷங்க காலில் விழுந்து வணங்கக்கூடாதுன்னு. அதாமா காரணம், அப்பாவை நான் உயிருக்குயிரா நேசிக்கிறேமா, அப்பா மேல நான் வச்ச அன்பு துளியும் குறையலமா. டேய் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா, என்னடா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு சாதாரணமா சொல்ற. என்னடி தாயும் மகனும் சேர்ந்து நாடகம் போடுறீங்களா? ஏய் உனக்கு தெரியாம எது நடக்காதடி. ராஜதர குடும்பங்கிறது அக்னி தோப்புடி. இந்த தோப்புக்குள்ள எப்படி இந்த ரோஜா பூ பூத்துச்சு? எங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க. ஏய் இந்த ஒத்த ரோசா, ரோசா தோப்பா மாறுறதுக்குள்ள பிடுங்கி எரியணுண்டி. பிடுங்கி எரியாம விட்டேன்னா ராஜதுர மகன் ஒருத்தன் கிறிஸ்தவனா மாறிட்டாங்கிற அவமானத்தை என்னால தாங்கிக்கிட்டு உயிர் வாழ முடியாதடி. நான் பரம்பரை பரம்பரையா கட்டி காத்த என் குடும்ப கௌரவத்தை கெடுத்துட்டியடா பாவி. அப்பா உங்க கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி இதுல என்ன தப்பு இருக்குப்பா? செய்யறதையும் செஞ்சுட்டு எதுத்தாடா பேசுற. அப்பா அப்பா மதி முழங்கால் போட்டு அழுது அழுது என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் பார்த்தப்பா. நான் உங்களுக்கு என்னடா குறை வச்சேன், ஏண்டா அப்படி பாத மாறி போறீங்க? ஏய் இங்க வாடி, இதனுடைய துணி வெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்து வெளியே வீசு. இன்னையில இருந்து இவனுக்கு நான் தகப்பனும் கிடையாது, இவன் எனக்கு பிள்ளையும் கிடையாது. சொத்து பத்து எதுலையும் இவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு நிமிஷம் கூட இவன் என் கண் முன்னாடி நிக்க கூடாது. எங்கேயாவது என் கண் காணாத இடத்துல போய் பொழைச்சிக்க சொல்லு. கோவப்படாதீங்கப்பா, வாலிப பையன் எங்க போவான், இந்த ஒரு தடவை மாத்திரம் இவனை மன்னிச்சிருங்கப்பா, நான் அவனுக்கு எல்லாம் எடுத்து சொல்றேன்ப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியும், யார் எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம். இவனோட யாரும் எந்த உறவும் தொடர்பும் வைக்க கூடாது. பிறந்தநாள் விழாவிற்கு என்னால வர முடியாம போயிட்டுப்பா. நீ எதுவும் வருத்தப்பட்டுக்காத, என் பிறந்தநாள் விழாவெல்லாம் சிறப்பா முடிஞ்சுதா? ஆமா ஆமா, பிறந்தநாள் தானே, நல்ல சிறப்பா முடிஞ்சுது. பிறந்தநாள் அதுவுமா ஒரு பிள்ளைய இழந்தது தாண்டா மிச்சம். ராஜதுர என்ன நடந்தது, என்னப்பா சொல்ற? பாஸ்டர் பிறந்த நாளைக்கு எல்லா பிள்ளைங்களும் இவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஆனால் மதி மட்டும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன், அதனால் காலில் விழுந்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இவன் மதம் மாறினது எங்களுக்கு அப்புறம்தான் தெரியும், அதனால் இவங்க அவனை கோபத்தில் வீட்டை விட்டே விரட்டிட்டாங்க. மாசலாமணி, அவன் என் காலில் விழலன்னுலாம் எனக்கு வருத்தம் இல்லைப்பா. இவன் இப்படி என் குடும்பத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டானேன்னு தான் எனக்கு வேதனையாக இருக்குது. நேற்று கோபத்தில் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன்,
இப்போ அவனை பற்றி கவலையாக இருக்கு. சாப்பிட்டானோ, எங்கே போய் தங்கினானோ, தூங்கினானா இல்லையா, அவன் ஒரு அப்பாவிப்பா, வாயில்லா பூச்சி வேற, ஒரே கவலையாக இருக்கு. மனசே சரியில்லை மாசலாமணி. என்ன ராஜதுரை, இதுக்காக பெத்த பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டிட்ட? அடப்பாவமே, அவன் ஒரு கொலை பண்ணியிருந்தா கூட அதை நீ மறைச்சி எப்படியாவது அவனை காப்பாற்ற முயற்சி செஞ்சிருப்ப. அதை விட இது பெரிய குத்தமா? ரட்சிப்பு என்கிறது மனிதன் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லைப்பா, அது ஆண்டவன் அவன் மீது வச்சிருக்க இறக்கம். அந்த தேவதைவும் மதிக்கு கிடைச்சிருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போ மதி ஆண்டவருடைய பிள்ளை, உன்னை விட ஆண்டவர் அவன் மீது ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. நிறுத்து மாசலாமணி, கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை. நான் இவ்வளவு வயது வர நல்லா தானே இருக்கேன். நான் யாருக்குமே நல்லது செய்யலையா? நான் என்ன அக்கிரமம் பாவம் பண்ணுறேனா? ஊருக்குள்ளே என்னை யாராவது கை நீட்டி பேச முடியுமா? வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கு, நாளைக்கு எவன் வந்து பொண்ணு கேட்டு வருவான்? என்ன தலகுனியாக வச்சிட்டான் பாய் அம்மா. ராஜதுரை, நீ பேசுறது உனக்கு வேணால் நியாயமாக கௌரவமாக தெரியலாம். நீ பிடிவாத குணத்தில் இருக்க, அதனால் நான் இப்போ என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனநிலையில் நீ இல்லைப்பா. சரி, நடந்தது நடந்து போச்சு, இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். பெத்த பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டிட்டு இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியே, இது உனக்கு கௌரவமாக இருக்கா? உன் மனசு எனக்கு தெரியும் ராஜதுரை. சரிப்பா, சரி நான் வாரம்ப்பா. டேய் ஆபிரகம், நீ நல்லா இருக்கியாடா? ஆமாண்டா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்டா. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டுடா, அதனால் அவர் என்னை வீட்டை விட்டே போன்னு சொல்லிட்டாரு, நானும் வீட்டை விட்டு வந்துட்டேன்டா. டேய் மதி, நீ ஒன்றும் கவலைப்படாத, இது கர்த்தரோட செயல் தான். இனிமே தான் கடவுள் இல்லைங்கிற உங்கள் அப்பா ரசிக்கப்பட போகிறாரு பாரு. அதெல்லாம் எங்கடா நடக்க போகுது? என் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதடா, அவர் ரொம்ப பிடிவாதக்காரர். புரியாமல் பேசாத மதி, கடவுளே இல்லைன்னு சொன்ன எத்தனையோ பேர் ரசிக்கப்பட்டு இப்போ ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறாங்க. காத்தே போக முடியாத இடத்துல கூட கர்த்தர் பூந்து ரட்சிப்பு தர்றாரு. சரி, உங்கள் அப்பா உன் மேலே அன்பு வச்சிருக்காரா இல்லையா? அதுலலாம் அவரை குறை சொல்ல முடியாடா, என் மேலே அவர் உயிரே வச்சிருக்காருடா. அதனால தான் நான் சொல்கிறேன்டா, இப்போ 24 மணி நேரமும் அவருக்கு ஓம் மேலே தான் நினைப்பாக இருக்கும். அதுதான் கர்த்தர் பற்ற வச்ச அக்னி. அந்த அக்னி உங்கள் அப்பாவை ரசிக்கிற வரைக்கும் விடாது. இப்போ அவருடைய சிந்தனை எல்லாம் இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை குறித்து தான் இருக்கும். அதுதான் ஆண்டவர் உங்கள் அப்பா கிட்ட பேசுறதுக்குரிய அடையாளம். கர்த்தர் பற்ற வச்ச அக்னி உன் குடும்பம் முழுவதையும் ரசிக்காமல் விடாது. அப்படி நீ சொல்கிற மாதிரி நடந்துச்சுன்னா முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான்டா. அதற்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்க தயாராக இருக்கேன்டா. ஆமாம் மதி, நீ இப்போ எங்கே தங்கியிருக்க? நான் எங்கே போகிறதுனே எனக்கு தெரியலடா. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ என் ரூமுக்கு வா, என் கூட தங்கிடு. நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து உன் குடும்ப ரட்சிப்புக்காக இந்த சூழ்நிலை மாறணும்னு ஜெபிப்போம். சரிடா ஆபிரகாம், உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுனே தெரியல, ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னங்க, உங்கள் தம்பி வீட்டை விட்டு போனதுலேருந்து உங்கள் அப்பா கவலையாக தெரிகிறாரு. சாப்பிட கூட சரியாக சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஆளும் ரொம்ப சோர்ந்து போய் டல்லாக தெரிகிறாரு. ஆமாண்டி, நானும் கவனித்தேன். எப்போ பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுட்டே இருக்காரு. சில நேரம் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு மூச்சு விடக்கூட சிரமப்படுறாரு. ஏற்கனவே இருதய கோளாறு உள்ள மனுஷன், மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றாரு என்பது தெரில. பொட்டுன்னு மனுஷன் வாலி பிள்ளைய என் தலையில் கட்டிட்டு போயிடக்கூடாது, அதான் யோசிக்க. போனா என்னங்க, கூலி வேலைக்கு போறவன் எவனாவது கிடைக்காமலா இருப்பான்? உங்க தங்கச்சிய எவன் கையிலே அதை பிடிச்சு கொடுத்துட்டு மொத்த சொத்தையும் நம்ம பெயருக்கு மாத்திக்குவோம். என்னடி சொல்ற, வீட்டை விட்டு போன என் தம்பி ஒருத்தன் இருக்கான்ல, அவனை மறந்துடாத. அவன் வந்தா என்னங்க, உங்கள் அப்பா உனக்கு சொத்தில் சல்லி காசு கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னான். அவன் பாட்டில் அழுதுட்டு போயிடுவான். அப்படி நடக்குமா? நடந்தா நல்லதா? கௌரி, அப்பாவுக்கு டாக்டர் என்னமா சொன்னாங்க? வேற மாத்திரை எழுதி தந்திருக்காங்க, வேற டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. சாப்பாட்லேயும் அது மாதிரி கொஞ்சம் கவனம் செலுத்த சொன்னாங்கம்மா. கௌரி, டெஸ்ட் எடுக்க எவ்வளவு ஆகும் அண்ணே? அதை பற்றி எனக்கு தெரியாது, அப்பா கிட்ட தான் சொன்னாங்க. எவ்வளோ ஆனால் என்னென்ன, நமக்கு அப்பா தானே முக்கியம்.
பணம் நமக்கு முக்கியம் இல்லைனே. என்னது பணம் நமக்கு முக்கியம் இல்லையா? நாளைக்கு பணம் கட்டினா தான் டெஸ்டே எடுக்க முடியும். பணம் இல்லைனா டெஸ்டே எடுக்க முடியாது, அது தெரிஞ்சுக்க. அதெல்லாம் அப்புறம் பேசுவோம்ப்பா. இப்பந்தான் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அப்பா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்ப்பா. நீங்கள் போனீங்களா? ஆமாம், இப்போ தான் போயிட்டு வர்றேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? அதுவா, அப்பாவுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யணுமா, 40 லட்சம் வரைக்கும் செலவாகுமா. அது மட்டுமல்ல, மாற்று இருதயம் எப்பனாலும் கிடைக்கலாம். இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் பணத்தோடு ரெடியாக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா. என்னது 40 லட்சமா? உங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்தை விற்றாலே அவ்வளவுதான் தேரும். அது மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணினா கூட கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன இவ்வளவு செலவு செய்தாலும் கம்பி மேலே நடக்கிற மாதிரி எப்போ என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டு தான் இருக்கணுமா? அதாண்டி யோசனையாக இருக்கு. இதில் என்னங்க யோசிக்க இருக்கு? 6 லேசாவு 100 லேசாவு. சொத்தை வித்துட்ட திரும்ப வாங்க நம்மளால் முடியுமா? முதல்ல ஆஸ்திரி செலவுக்காக சொத்தை உங்கள் பேருக்கு எழுதி வாங்குங்க, மற்றதை எல்லாம் அப்புறம் பார்ப்போம். உங்கள் அப்பா வேற மதி மேலே கோபமாக இருக்கார். ஆஸ்திரி செலவு வேற வந்திருக்கு. இதை விட்டா சொத்து உங்கள் பேருக்கு எழுதி வாங்குவதற்கு வேற வாய்ப்பே கிடைக்காது. சரி சரி, நீ போய் உன் வேலையை பாரு, ஆக வேண்டியதை நான் பார்க்குறேன். கௌரி, என்ன ஃபோன் பண்ணினேன், வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காகத்தானே உனக்கு ஃபோன் பண்ணேன். பிரச்சனை தானே, உன்கிட்ட பேசணும், வீட்டில் நடக்கிறது எல்லாம் சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன். வீட்டில் என்னம்மா நடக்குது? நம்ம அப்பாவுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லியிருக்காங்கண்ணே. கிட்டத்தட்ட 40 லட்சம் செலவாகுமா. அதுவும் இருதயம் கிடச்ச உடனே செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. எப்பவும் பணத்தோடு தயாராக இருங்கன்னு வேற சொல்லியிருக்காங்கண்ணே. அதனால் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கலை. உடனே ஆப்ரேஷன் செய்யாத விட்டுட்டு வீட்டில் உள்ளவங்க என்ன தான் செய்கிறாங்க? அண்ணன் என்ன தான் செய்கிறான்? அண்ணன் முந்தி மாதிரி இப்போ இல்லைண்ணே. அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு சொத்தை எல்லாம் தான் பேரில் மாற்றணும்னு அம்மாக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கான். அவன் கவலைலாம் அப்பாவை பற்றி இல்லைண்ணே, அவன் குறிக்கோள் எல்லாம் சொத்தை பற்றி தானே. என்ன அண்ணனா இப்படி மாறிட்டான், அம்மா என்ன சொல்கிறாங்க? அம்மா அப்பாவுக்கும் இது தெரியாமல் அண்ணனையும் சமாளிக்க முடியாமல் என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் முழிக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குண்ணே. என்ன நம்பிக்கை கௌரி? எப்படியும் ஏசப்பா நம்ம குடும்பத்தை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை தானே. என்ன கௌரி, இது என்ன புது நம்பிக்கை? புது மாற்றம் எப்படிமா? அண்ணே, நீ வீட்டை விட்டு போனதும் உன் ரூமை சுத்தம் பண்ண போனப்ப ஒரு பைபிளை பார்த்தேன். நானும் இதில் என்ன தான் இருக்குது, படித்து தான் பார்ப்போமே அப்படின்னு வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க வாசிக்க அதில் உள்ள வார்த்தை என்னோட பேச ஆரம்பிச்சதுன்னு நானும் தொடர்ந்து வாசித்தேன். இப்போது நான் ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டேன். உன் ஜபமும் கேட்கப்பட்டதுண்ணே. என்னது, என் ஜபம் கேட்கப்பட்டுச்சா? ஆமாண்ணே, நீ தான் எப்போதும் என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு ஜபம் பண்ணிகிட்டே இருப்பியே. இப்போ நான் வாசித்த வசனத்தை அம்மாவுக்கும் சொல்கிறேன். அப்பாவுக்கு பேப்பர் படிக்க பேப்பரை கொண்டு போகும்போது சில கைப்பிரதிகளை பேப்பருக்குள்ளே வச்சு கொடுக்கேன். அவரும் நேரம் போகாததுனால கைப்பிரதியை எடுத்து வாசிக்கிறதையும் நான் பார்த்தேண்ணே. Thank you, Jesus. கௌரி, நீ சொல்றது உண்மையா? அண்ணே, இதுல நான் என்ன போய் சொல்ல போறேன்? கௌரி, நான் அப்பாவை பார்க்க வரலாமா? எனக்கு அப்பாவை பார்க்க ஆசையா இருக்கு, ஆனா பயமாவும் இருக்கு. அவ உடம்பு வேற சரியில்லை, அதனால யோசனையாவும் இருக்கு. அண்ணே, டாக்டர் வேற அதிர்ச்சியான விஷயத்தெல்லாம் எதையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பா ரொம்ப பலவீனமா வேற இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் சூழ்நிலையை பார்த்துட்டு சொல்றேனே, அப்புறமா நீ வாண்ணே. சரி, நான் போயிட்டு வரேன். உடம்பு எப்படி இருக்குப்பா? நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்படா. மதி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு என் கூட வந்திருக்கான். நீ என்ன சொல்லியோ ஏது சொல்லியோன்னு நினச்சி வெளியே நிற்கப்பா. நான் என்ன சொல்ல போகிறேன் மாசிலவனே, நானே என் பிள்ளைய பார்க்க தான் ஆசையாக இருக்கேன். எப்படி இருக்கீங்கப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படிப்பா இருக்க மதி? நான் உங்கள் பிள்ளைப்பா, எனக்கு ஒரு குறையும் வராதுப்பா. அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணுமாப்பா,
40 லட்சம் வரை செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. தங்கச்சிக்கு வேற கல்யாணம் முடிக்கணும், அதனால் அண்ணன் பேரில் சொத்தை எழுதி கொடுத்துட்டேன்ப்பா. ஏன்ப்பா சொத்தெல்லாம் இப்போ எழுதி கொடுக்கறதுக்கு என்னப்பா அவசரம்? இல்லைப்பா மதி, இந்த ஆப்ரேஷன் இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாம்னு சொன்னாங்க, அதனால் நான் என் கடமையை சரியாக செய்யணும்லப்பா. என்ன எனக்கு சங்கடம்னா, நான் உங்ககிட்ட சொல்லாமல் இதை செஞ்சிட்டேன், அதான் அப்பாவுக்கு ஒரு சங்கடம். அதனால் என்னப்பா, சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்கள் தான்ப்பா எனக்கு பெரிய சொத்து, அதனால் அண்ணன் பேரில் எழுதி கொடுத்ததை நினச்சி நீங்கள் சங்கடப்படாதீங்கப்பா. நான் இன்றைக்கி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நான் எப்போவுமே இந்த சொத்தை பற்றி நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன். நானுமே உங்கள் மெடிக்கல் செலவுக்கு 5 லட்சம் ரூபா கொண்டு வந்திருக்கேன்ப்பா. ஏ ராஜதுரை, பாத்தியா உன் பிள்ளைய? நீ என்னமோ உன் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது, அப்பாவி என்ன செய்ய பாருன்னு பயந்தியே. பாரு உன் பிள்ளைய பாரு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் அவன் இதுவரைக்கும் சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் உனக்காக கொண்டு வந்திருக்கான் பாரு. மதி, சொத்தை அண்ணன் பேரில் எழுதி கொடுத்ததை பற்றி உனக்கு உண்மையிலே உனக்கு வருத்தம் இல்லையாப்பா? இதில் என்னப்பா வருத்தம் இருக்கு, அது உங்கள் சொத்துப்பா. நம்ம குடும்பத்தில் ஒரு சொத்து பிரித்த கதையை உனக்கு சொல்கிறேன் கேளு. என்னுடைய தாத்தா இருக்கார்ல, எங்கள் தாத்தா கூட பிறந்த ஒரு தம்பி உண்டு. எங்கள் தாத்தாவுடைய அப்பா சொத்தை ரெண்டு பேரும் பங்கு வச்சாங்க. அங்கங்கே இருந்த இடத்துலலாம் சரியாக பங்கு வச்சாங்க. ஒரு இடத்துல 6 தென்னை மரம், நடுவில் ஒரு கிணறு. அதை பங்கு பிரிக்கும்போது 3 தென்னை மரமாக ரெண்டு பேரும் பிரிச்சிட்டாங்க. கிணறு நடுவில் இருந்துச்சு. அண்ணனுக்கு தம்பிக்கு கிணத்தை விட்டு கொடுக்க மனசில்லை, தம்பிக்கு அண்ணனுக்கு கிணத்தை விட்டு கொடுக்க மனசில்லை. கிணத்துக்கு மேலே வேலியை போட்டு ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. நீ அந்த பக்கம் தண்ணி இறைச்சிக்கோ, நான் இந்த பக்கம் தண்ணி இறைச்சிக்கோன்னு சொல்லி அந்த கிணத்தை அப்படி பயன்படுத்தினாங்க. அப்பாவுக்கு அப்போ சின்ன வயசு, நான் அதை என் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த வம்சத்தில் வந்த பிள்ளையாப்பா நீ. சொத்தெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, என் அப்பா தான் எனக்கு வேணும்னு சொல்கிறியப்பா. என்னால் நம்பவே முடியலப்பா, நல்ல பிள்ளைய நான் பெற்றிருக்கேன்ப்பா. அப்பா சொத்தை எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம்ப்பா, ஆனால் நீங்கள் தான்ப்பா எனக்கு மிகப்பெரிய சொத்து. ராஜதுரை, தகப்பனும் மகனும் சேர்ந்த உடனே எங்களை மறந்துட்டீங்களப்பா. அங்கிள், உங்களை நாங்கள் எப்படி மறப்போம் அங்கிள்? நீங்கள் இன்றைக்கி நேர்த்தா எங்கள் அப்பாவுக்கு நண்பர். எங்கள் அப்பா 6ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே உங்கள் நட்பு ஆழமான நட்பு, நாங்கள் எப்படி உங்களை மறப்போம்? டே மாசலாமணி, இயேசு உள்ளத்தில் வந்துட்டார்னா சுவாவமே மாறுமாப்பா. சின்ன வயசில் மதி அவன் அண்ணனுக்கா அவன் அண்ணனுக்கோ தங்கைக்கோ ஒரு பொருளும் கொடுக்க மாட்டான்ப்பா. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸோ விளையாட்டு பொருளோ எது வாங்கினாலும் அது தனக்கும் வேணும்னு ரொம்ப அடம்பிடிப்பான். என்னுடைய மற்ற பிள்ளைங்களை விட இவன் ரொம்ப அடம்பிடிச்சு அழுவான். அதை வாங்குகிற வரைக்கும் அழுகையை விட மாட்டான். இதுக்காக என்கிட்ட எத்தனையோ முறை அடி வாங்கியிருக்கான். இப்போ இவனுக்குள்ளே வந்த இந்த மாற்றத்தை என்னால் நம்ப முடியல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் ராஜதுரை, இப்போ உனக்குள்ளேயே ஒரு மாற்றம் தெரியுதுப்பா. என்ன? எனக்குள்ளேயே மாற்றமா? அது என்ன மாற்றம்? ராஜதுரை, நீ இவ்வளவு பொறுமையாக பேசி நான் பார்த்ததே இல்லையே. ஆமாம் அங்கிள், இப்போ எங்கள் அப்பாவும் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாவா? இது எப்பமா நடந்துச்சு? அங்கிள், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆனதுலேருந்து சும்மாவே வீட்டில் இருந்தாங்களா, சரி ஏதாவது படிப்போன்னு அண்ணன் ரூமுக்கு போய் நிறைய புக் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் ஒரு புதிய ஏற்பாடு பைபிளும் இருந்துச்சு. படித்து தான் பார்ப்போமேன்னு படிக்க ஆரம்பித்தாங்க. படிக்க படிக்க அதிலிருந்து உயிருள்ள வார்த்தை அப்பாவுக்கு மனசமாதானம் தந்ததுனால திரும்ப திரும்ப வாசிக்க ஆரம்பித்தாங்க. எந்த புத்தகத்துலேயும் கிடைக்காத நிம்மதி கிடைச்சதா சொன்னாங்க. நான் எவ்வளவோ சொல்லியும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத என் நண்பன் இப்போவாது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சிருக்கானே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து குடும்பமாக சேர்ந்துருக்கோம், இந்த நல்ல நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆப்ரேஷனே இல்லாமல் ஆண்டவர் சுகம் கொடுக்க வேண்டுவோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையன எல்லாம் ஒளிஞ்சு போயின, எல்லாம் புதிதாயுதுன்னு இயேசு சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷனே புதுசாக மாறும்போது அவனுக்குள்ளே இருக்கிற கையளவு சின்ன இதயத்தை புதுசாக ஆண்டவரால் மாற்ற முடியும். நம்பிக்கையோடு நாம் ஜெபம் பண்ணுவோம், சரியா?
ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்திருக்குனே. ஹலோ, நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோங்க. நீங்க யார் பேசுறீங்க? நானா, ராஜதுர பையன் பேசுறேன். உங்க அப்பாவுக்கு இனிஷியல் வந்து டி தானே? ஆமா, ஏபிசிடியில வருதுல அந்த டி. அப்படியா? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆ சாரி சார், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருச்சு. சார் என்ன சொல்றீங்க, என்ன உங்களுக்கு குழப்பம்? இருதய பிரச்சனைக்காக ரெண்டு பேர்கிட்ட டெஸ்ட் எடுத்திருந்தோம். ஆனால் அவங்க ரெண்டு பேர் பேரும் ராஜதுரை தான். உங்கள் அப்பாவுக்கு ஏபிசிடியில் வர்ற அந்த டி ராஜதுரை, அந்த பேஷண்ட்டுக்கு எஸ்ஸுக்கு அடுத்த போடுற டீயில் வர்ற ராஜதுரை. இந்த குழப்பத்தில் ரெண்டு பேர் ரிப்போர்ட்டும் மாறிட்டு. ஆனால் ஆக்சுவலாக இந்த டி ராஜதுரை அவங்களுக்கு தான் ஹார்ட் ஆப்ரேஷன் செய்யணும், உங்கள் அப்பாவுக்கு கிடையாது. சார் என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா? சார் நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லையா? அப்பாட அப்பா, அப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லையா? உங்களுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்ன சுரேஷ், என்னப்பா சொல்கிற நீ? ஆமாப்பா, உங்கள் ரிப்போர்ட்டுக்கு பதிலாக இதே ஆஸ்பத்திரியில் ராஜதங்கிற பேரில் இன்னொரு பேஷண்ட்டு இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டும் இந்த ரிப்போர்ட்டும் மாறிட்டு, ஆனால் ஆப்ரேஷன் அவருக்கு தான் பண்ணணும், உங்களுக்கு இல்லையாப்பா. எஸ்அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி, கர்த்தாவே உமக்கு நன்றி. அல்லேலூயா, என் நண்பனுக்கு நல்ல சுகம் கொடுத்தீரே ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி எஸ்அப்பா. நாம் குடும்பமாக இணைஞ்சு ஜெபம் பண்ணின உடனே இப்படி ஒரு மாற்றமா? ஜெபத்துக்கு இப்படி ஒரு வல்லமை உண்டா? என்னால் நம்பவே முடியலையே. அண்ணே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, முடியாததை முடிய செய்கிறவர் தான் இயேசு. தம்பி, எத்தனையோ பேர் ஆண்டவருடைய வல்லமையை சொன்னபோது நான் நம்பலை. ஆனால் நான் இப்போ இயேசுவை நம்புகிறேன். அவர் செய்கிற அற்புதத்தை நேரிலே பார்த்துட்டேன். ஏய் மதி, என்னையும் இயேசப்பா தன் பிள்ளையா ஏற்றுக்குவாரா? என் பேரில் மாற்றின சொத்தை திரும்ப நான் அப்பா பேருக்கே நான் மாற்றிடுறேன். அண்ணே, சொத்து யார் பேரில் இருந்தால் என்னென்ன? இன்றைக்கி ஜீவ புஸ்தகத்தில் நம்ம எல்லாருடைய பேரும் எழுதப்பட்டிருக்கு. பரலோகத்தில் அழியாத இடத்துல நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு புக்காக இருக்குண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அப்புறம் என்ன, நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா போதுமா? எல்லாரும் குடும்பமா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாமா? டேய் மாசிலாமணி, காரியத்தில் கண்ணா இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அது இதான் போல இருக்கு. நீ உன் வேலையில கண்ணும் கருத்துமா இருக்க. சரிப்பா, நீங்க எல்லாரும் சேர்ந்து கடவுள் இல்லைன்னு கண்ணு இருந்தும் குருடனா இருந்த என் கண்ணை திறக்க வச்சிங்களே, ரொம்ப சந்தோஷம். ஜெபம் பண்ணின உடனே ரிப்போர்ட்டு மாறினது எனக்கு நம்ப முடியாத சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, எல்லாத்துக்கும் மேலே என் சின்ன மகன் சொத்தே வேண்டாம்னு சொன்ன சுபாவத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்னை சிந்திக்க வச்சிட்டு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த சுபாவ மாற்றத்தை வெளிப்படுத்தணும், அது மற்றவங்களுக்கு முன்னால் வெளிச்சமாக பிரகாசிக்கும். அப்படி வெளிச்சம் பிரகாசிக்கும் போது என்ன மாதிரி பேதைகள் அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடி வருவாங்க.